குடும்பங்கள் நிறைந்த த்ரில்லர் திரைப்படம் கார்பன். உங்கள் PS வேல்யூ ஓடிடி ஆப்பில். இது மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை வரவேற்று எல்லா கட்சிகளும் அதற்கு ஏகமனதாக அதற்கு வந்து வரவேற்பை அளிச்சிட்டாங்க. ஆனால் அதற்குள்ளே இருக்கிற கூறுகள், இப்போ அந்த மசோதா என்ன பேசுது, அந்த மசோதாவை நிறைவேற்றும் போது இருக்கக்கூடிய சவால்களை தான் இப்போ எதிர்கட்சிகள் சுட்டி காண்பிக்கிறாங்க. அதை சரி செய்த செஞ்சே வந்து இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கலாமேன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இல்லை, இந்த 9 வருஷம் ஆட்சியிலேயே 9 வருஷம் டிலே முதல்ல அப்படிங்கறது முதல் குற்றச்சாட்டு பாரதிய ஜனதா கட்சி. இன்னும் இது யார் யாரெல்லாம் வைக்கிறாங்கன்னு பார்த்தா, அந்த கூட்டணி சைட்ல இருந்தவங்க தான் இந்த மசோதா வருவதையே கடந்த ஆட்சி காலத்துல எதிர்த்தாங்கிறத பார்த்தோம். 2010 நம்ம வந்து எடுத்து பார்த்தோம்னாக்க இது ஏன் தோற்கடிக்கப்பட்டதுங்கிறத நம்ம முதல்ல கவனிச்சு. 2வது முக்கியமான விஷயம், சரிங்க இது இன்னைக்கு கொண்டு வந்தாச்சு, இது ஏன் இம்மீடியட்டா நம்ம வந்து இதை வந்து அமல்படுத்தல, எதுக்கு இன்னும் கால தாமதம் செய்யணும்? ரொம்ப சிம்பிளான வாதம், இன்னைக்கு எடுத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதியிலும் எல்லா கட்சிகளையுமே நீங்க எடுத்து பார்த்துக்க, இன்னைக்கு அவர்கள் வந்து பெண் தலைவர்களை ரெடி பண்ணியிருக்காங்களாங்கிறது ஒண்ணு இருக்கு. அய்யநாத நையா சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம், இன்னைக்கு போட்டாங்கன்னா கேண்டிடேட் டம்மி கேண்டிடேட்டா இருப்பாங்க. நம்ம ஊராட்சி தலைவர்கள் தான் பாக்குறோம், நம்ம வந்து பஞ்சாயத்து தேர்தல்ல இருந்து ஆரம்பிச்சு பல இதுல வந்து கார்பரேஷன் கவுன்சிலர் வரைக்கும் நம்ம எல்லாத்துலயும் பாக்குறோம், முக்கியமான அரசியல் புள்ளிகள் தங்கள் மனைவியரையும் உட்கார வைத்து இதுல நடத்துறாங்க. அதுல இன்னொரு எக்ஸாம்பிள், அதோட ஹைட்டுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன், அது லாலு பிரசாத் யாதவ். அவர் வந்து சிறைக்கு போற மாதிரியான ஒரு நிலை ஏற்பட்டப்போ ரபடி தேவியை உட்கார வைத்து எப்படி அவங்க வந்து ஆட்சியை நடத்தினாங்கிறத கடந்த காலங்கள்ல நம்ம பார்த்தோம். அப்போ உண்மையான நீங்க ஒரு தகுதி வாய்ந்த நல்ல தான் சுயமாக அதுல வந்து திறன்பட செயல்படக்கூடிய தலைவர்களை உருவாக்கணும்னா நமக்கு சிறிது காலம் பிடிக்கும், அட்லீஸ்ட் ஒரு 5 வருஷமான பிடிக்கும். நல்ல படித்த நல்ல தகுதி வாய்ந்த பெண்களை எல்லாம் நம்ம இந்த இதுல கொண்டு உட்காரணும். அதுக்கு எல்லா கட்சியும் முயற்சி எடுக்கணும். பாஜக உள்பட உண்மையா நீங்க சொல்றது 100% பெண்களுக்கு பெண்களே வந்து அந்த அவங்களோடக்கான பிரதிநிதித்துவத்துக்கான அதிகாரத்தை பயன்படுத்தணுங்கிறதுல 100% யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. உங்க வீட்டுல இன்னாருடைய மனைவியோ இன்னாருடைய சகோதரியோ இன்னாருடைய தாயையோ நிறுத்துவாங்கிறதுக்காக ஒரு மசோதாவைய வந்து நாம வந்து இவ்வளவு சர்ச்சைக்கு உள்ளாக்குற மாதிரி நிறைவேற்றணுமான ஒரு கேள்வி வராதா? அது எப்படினாலும் நீங்க முதல் தடவை, சரி நீங்க இப்ப 2029 இந்த 2024 எலெக்ஷன்ல அது முடியல, சாத்தியப்படல. 2029 அடுத்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு வரப்போற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம்னாலும் அப்பையும் வந்து இந்த மனைவியவோ தாயவோ சகோதரியோ நிப்பாட்ட மாட்டாங்கிறதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லையே. இல்ல இந்த உத்தரவாதம் கிடையாது, ஆனா அந்த கட்சியில எப்படி நடக்க போகிறது? ஏன்னா நீங்க 5 வருஷம் போகுது, இப்பல இருந்தே நீங்க அததான் சொன்ன. ஒரு சில கட்சிகள்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு குடும்பமே இருக்கு, அவங்க அவங்க ஃபேமிலியிலே 7 MP காட்டலாம். அப்படி இருக்கக்கூடிய குடும்பங்களுக்கு மத்தியில இன்னைக்கு வெளியே மற்ற கட்சிகள்ல இருந்து ஒரு தனித்து நிற்கக்கூடிய ஒரு பெண்ணையோ யாரையோ நீங்க வந்து நிறுத்துறீங்கன்னாக்க ஜனங்களுக்கே தோணும், இல்ல இது வந்து சரியில்லை, இது தவறு அப்படிங்கும் போது அந்த பெண் தன்னை சமூகத்தில் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான ஒரு பிரீதிங் ஸ்பேஸை நீங்க கொடுக்கணுமா இல்லையாங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? இனி 5 வருஷத்துல பழக வாங்க கதையா நாம அரசியல் பழக்க போறோம் பெண்களுக்கு. இப்ப வந்து பெண்கள்ட்ட அரசியல் கூறே இல்ல அப்படின்னு ஒரு அண்டர் எஸ்டிமேட்டா பாக்குற அர்த்தம் வராதா? அது அப்படி நான் சொல்லவே இல்லை. இன்னைக்கு ஆனா அந்த முக்கியத்துவம் கொடுக்கப்படல. அதுக்கு உதாரணம் எத்தனை சீட்டுகளை என்னென்ன கட்சிகள் எவ்வளவு கொடுத்திருக்காங்கிறத நம்ம பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். பெண்கள் முதல்ல பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன்ல பங்கேற்கும் போதும் இதே சிக்கல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஓரளவுக்கு மாறி மாறி ஒரு பெண் மேயர் அளவுக்கு ஒரு மாற்றம் வந்திருக்குல்ல, இந்த மாதிரியான மாற்றங்கள்லாம் நீங்க அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் போது மட்டும்தான் வரும். நாங்க டிராஃப்ட் பண்ணும் போதே இப்படிதான் பண்ணுவோம். எனது சார் முக்கியமா 2 தலைவர்களை சொன்னார் சின்ன அவர்கள்,
நான் கேக்குறேன், இந்த ஜின்னாவை தான் எங்களுக்கு தேசத்தின் தந்தைன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தான்ல இன்னைக்கு இதே ஜனநாயகம்னு சொல்லக்கூடிய சமூக நீதினு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல எந்த அளவுக்கு சீரழிஞ்சிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். ஒரே ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அங்கே பெரும்பான்மை அப்படின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஆனா அவங்க எல்லாம் வந்து நம்மத்துல இருக்கக்கூடிய அமைதியை விரும்பக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் மாதிரி, பெரும்பான்மையான இஸ்லாமிய சகோதரர்கள் இங்கே அமைதியை விரும்புவார்கள் அவர்கள் மாதிரி இல்லாம, அங்க வந்து இந்த நாட்டையே மதத்தின் பெயரால் பிளவுபடுத்த வேண்டும் என்று பிளவுபடுத்தி சென்றவர்கள் அங்கே விட்டார்கள். பாலகங்காதர திலக்குக்கும் ஜின்னாவுக்கும் இடையே நடந்த ஒப்பந்த வரலாறு மட்டும்தான் அவர் சொன்னாரே தவிர, கலை யதார்த்தத்தில் நான் சொல்வது அதுல என்னன்னா, இன்றைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடியவர்களது நிலைமை சிறுபான்மை சொல்லக்கூடிய இந்துக்களையோ மோசமா இருக்கு சார், அதுக்காக உங்களுக்கு நேரத்துல அங்க மோசமா இருக்கு நாம நல்லா இருக்கோம் எப்படி சார் சரியா இருக்கும்? ஏன் இந்த மசோதாவை மறுவரையறை செய்துதான் இதை நிறைவேற்றுவோம்னு கேட்டோம்னா, பாகிஸ்தான் மோசமா இருக்கு நாம நல்லா இருக்கோங்கிறது எப்படியான? இருங்க வரேன் நல்ல கேள்வி, அடுத்த விஷயத்துக்கு வரேன். முக்கியமா நல்ல ஒரு விஷயம் கேட்டீங்க. இப்போ நம்ம எல்லாத்துலயும் நீங்க சொன்ன கணக்குப்படி 50% தமிழ்நாட்டுல வந்து ஒரு ரிசர்வேஷன் இருக்கு. நாம எக்கனாமிக் வீக்கர் செக்ஷனை வரவிட மாட்டோம். எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன் சொல்றதுல வந்து பெரும்பான்மை மக்கள் அதுலயும் என்ன முலாம் போகப்படுகிறதுனா, இது வந்து வெறும் பிராமணர்களுக்காக. ஆனா 10% நீங்க கணக்கு போட்டு பாருங்க, இங்கே சொல்லக்கூடிய இவர்கள் சொல்லக்கூடிய மேல்சாதின்னு சொல்லக்கூடிய சாதிகள்ல எல்லா பிரிவினரும் பல பேர் வருவாங்க. அதனால இப்போ இவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடை கொடுத்ததுக்கு அப்புறமும் அதாவது ஒரு இட உதாரணத்துக்கு சொல்லணும், தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு இடஒதுக்கீடு கொடுக்குறாங்கன்னா அதையும் போக இதுலயும் கொடுக்கணும்னு சொன்னோம்னா, அப்ப என்னது நீங்க வந்து யாரை வசிக்கிறோம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? இங்கேயுமே கிரீமி லேயரை விட்டுட்டு தான் கொடுக்குறோம் அப்படின்னு இருக்கும்போது அடிஷனலா கொடுக்குறது ஒண்ணு. இதுல நீங்க பெண்களுக்கு தனியா அடிஷனலா ஒரு 31% கொடுக்கணும்னா, அப்ப நம்ம எதுல வந்து நம்ம வந்து ஒரு சரியான ஒரு பேலன்ஸ் ரிவ்யூ வச்சிருக்கோங்கிற ஒரு பார்வை. இன்னொரு விஷயம் சார், இது எல்லாத்தையும் கணக்கில் கொண்டுதானே சார் இந்த மசோதாவுக்கான ஒரு கமிட்டி டிராஃப்ட் வொர்க் பண்ணிருப்பாங்க. அவங்க வந்து இதெல்லாம் கணக்கில் கொண்டிருப்பாங்கல்ல? இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் வரேன். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல், இஸ்லாமிய கட்சிகள் எத்தனை கட்சிகள் பெண்களுக்கு சீட்டு ஒதுக்கி இருக்காங்க? இன்னைக்கும் எவ்வளவு பர்சன்ட் சீட்டு ஒதுக்கி இருக்காங்க? மற்ற கட்சிகள் இது வரைக்கும் நடக்கல சார். அதாவது நீங்க இஸ்லாமிய கட்சிகள்லாம் போக வேணாம், இங்க பிரதானமா இருக்கக்கூடிய கட்சிகள், அது நான் அங்க இருந்தே சொல்றேன், காங்கிரஸ் பாஜக தொடங்கி இங்க திமுக அதிமுக வரைக்கும் முறையாக பெண்களுக்கான அங்கீகாரங்கள் பிரதிநிதித்துவங்கள் கொடுக்கல, வேட்பாளர்கள் அறிவிக்கல, அது எல்லாமே நடந்தது. இங்க நீங்க சொல்லணும்னா நாம் தமிழர் கட்சியை மட்டும்தான் நீங்க அதுல சொல்ல முடியும், அவங்க மட்டும்தான் கொடுத்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு வேட்பாளர்கள். அதனால இன்னும் சொல்ல போனால் இடதுசாரிகள், முற்போக்கு பேசக்கூடிய இடதுசாரிகள் கட்சிகள் கூட இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதெல்லாம் நீங்க எல்லாம் கொடுத்துருக்கீங்களா? அதை கொடுக்க வைக்கிறதுக்கு தானே ஒரு மசோதா, அதை கொடுக்க வைக்கிற மசோதாவில் இவ்வளவு பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அந்த மசோதா எப்படி நிறைவேற்றி அது திரும்ப பெண்களுக்கு முழுவதும் கிடைக்கும்? எல்லா மசோதாவையும் கொண்டு வரும்போது 100% பர்ஃபெக்டா தான் இருக்கணும் அப்படின்னா எனக்குமே நிறைவேற போறது இல்லை. நான் திரும்பவும் கேட்கறது, இவங்களுடைய கூட்டணியில் இருந்த கட்சிகளை எதிர்த்தது, அதுக்கப்புறம் இவங்க எத்தனை வாட்டி எத்தனை பாராளுமன்ற கூட்ட தொடர்கள் நடந்ததுல இப்ப யாருமே எதிர்க்கல, அப்பெல்லாம் எதிர்த்தாங்க சார். அப்ப எதிர்த்தவங்களுக்கு கூட நீங்க சொல்றத நான் உடச்சே கேக்குறேன், இந்தியா கூட்டணியில் எதிர்த்த சமாஜ்வாதி, திரிணாமுல் காங்கிரஸ், அன்றைக்கு எதிர்த்தவங்க பேரெல்லாம் சொல்றேன், ராஷ்டிரிய ஜனதா தளம், இவங்க எல்லாம் மாயாவதி அவங்க இந்த கூட்டணியில இல்லைன்னா கூட இவங்க எல்லாரும் அன்னைக்கு எதிர்த்தாங்க. அவங்களுடைய கேள்வி இடஒதுக்கீடு அடிப்படையில், இப்ப திரு ஐயநாதன் அதை சுட்டி காண்பித்தார், அதன் அடிப்படையில எதிர்த்தாங்க. அவர்கள் கூட இன்னைக்கு அவங்க அது நேரடி காரணமோ மறைமுக காரணமோ அன்னைக்கு இடஒதுக்கீடு காரணம் காண்பித்து இந்த இடஒதுக்கீடை வரவிடாம பண்ணாங்க. ஆனா அவங்க கூட இன்றைக்கு இன்னைய தேவைக்கு நாம இதுல கைய வச்சோம்னா பெண்களுக்கு எதிரான இன்னைக்கு சூழல் இல்லை, இன்னைக்கு இது தேவை, இதை நாம் எதிர்க்க கூடாது, நாம எல்லாரும் ஒன்னா நிக்கணுங்கிற ஒரு புள்ளிக்கு இன்னைக்கு வந்திருக்கு இல்லையா சமூகம், அவர் அரசியல் மாற்றம் இங்க வந்திருக்கு இல்லையா, அந்த அடிப்படையில ஈஸியா பண்ணலாமே சார், இதுதானே சரியான தருணம்? இல்லைங்க, இது இதுதான் சரியான தருணம். நான் சொல்றது எப்பயுமே எந்த காலத்திலயும் நீங்க எங்க பாத்தீங்கன்னாலும் அந்த பில்லுல ஏதாவது ஒரு குறைபாடு,